ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9, 2020 நடப்பு நிகழ்வுகள் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான், ஆகஸ்ட் 8. இந்த ஆகஸ்ட் 8 எதுக்காக உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினமாக கொண்டாடுறோன்னா, அதாவது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செஞ்ச முதல் நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1917 ஆகஸ்ட் 8. ஸோ அந்த தினத்தை நினைவுகூறும் வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 8 உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினமாக கொண்டாடிட்டு வரோம். அது மாதிரி நம்ம இந்தியாவில் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆகஸ்ட் 8 ஒரு இயக்கத்தை வந்து காந்தியடிகள் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அந்த அது வந்து எந்த இயக்கம், அது எந்த வருஷங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உலக பூனைகள் தினம், உலக பூனைகள் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, நேற்று தான். தேசிய எலும்பு மற்றும் கூட்டு தினம், தேசிய எலும்பு மற்றும் கூட்டு தினம், அதாவது நேஷ்னல் போன் அண்ட் ஜாயின்ட் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4, சரிங்களா? ஆகஸ்ட் 4 தான் தேசிய எலும்பு மற்றும் கூட்டு தினம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்திய எலும்பியல் மன்றம் தான் நடத்துகிறாங்க. இந்திய எலும்பியல் மன்றம் தான் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 4 தேசிய எலும்பு மற்றும் கூட்டு தினமாக வந்து அனுசரிச்சுட்டு வராங்க. 2012 இந்த நாள் கொண்டாடிட்டு வரோம். இந்த வருஷத்துக்கான தீம், மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஃபார்மிட்டி இன் டீஜென்ரேட்டிவ் டிசீஸ். ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஃபார்மிட்டி இன் டீஜென்ரேட்டிவ் டிசீஸ் அப்படிங்கிறது தான் 2020 மையக்கருத்து. மத்திய மனிதவள அமைச்சகத்தால் காணொளி மூலம் நடத்தப்பட்ட தேசிய ஹேக்கத்தான் போட்டி 2020 முதலிடம் பெற்ற கல்லூரி எது? மத்திய மனிதவள அமைச்சகத்தால் காணொளி மூலம் நடத்தப்பட்ட தேசிய ஹேக்கத்தான் போட்டி 2020 முதலிடம் பெற்ற கல்லூரி எது? சாய்ராம் பொறியியல் கல்லூரி. சாய்ராம் பொறியியல் கல்லூரி தான் ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கான ஒரு க்வெஸ்டின், அதாவது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக தற்போது யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இலவச இணைய கல்வியை இந்தியாவில் முதல் முறையாக கூகுளுடன் இணைந்து தொடங்க உள்ள மாநிலம் எது? இலவச இணைய கல்வியை இந்தியாவில் முதல் முறையாக கூகுளுடன் இணைந்து தொடங்க உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா, சரிங்களா? மகாராஷ்டிராவோட முதல்வர் தான் இந்த தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வழங்குறதுக்காக கூகுளோடு இணைஞ்சிருக்கவங்க இந்த மகாராஷ்டிரா மாநில அரசு தான். மகாராஷ்டிராவோட முதல்வராக உத்தவ் தாக்கரே இருக்கார். அது மாதிரி ஆளுநராக பகத்சிங் கோஷியாரி இருக்காங்க. அமேசிங் அயோத்தியா, அமேசிங் அயோத்தியா என்னும் நூலை எழுதியவர் நீனாராய். நீனாராய் தான் அமேசிங் அயோத்தியா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காங்க. இந்த நூல் எப்போ வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 2020 இந்த நூல் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 2019-20, அதாவது 2019-20 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 8.30% இருக்குது. 8.30%, இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய வளர்ச்சி விகிதம், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் இந்த 2019-20 4.2%. ஸோ தேசிய வளர்ச்சி விகிதத்தோட தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம் 2 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தகவல் வெளியீட்டு அமைப்பு எதுனா மத்திய புள்ளியியல் துறை, மத்திய புள்ளியியல் துறையை தான் தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6வது இடத்துல இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தனிநபர் வருமானத்தில் 6வது இடத்துல இருக்காங்க. சாரிங்க, தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. அது மாதிரி தனிநபர் வருமானத்தில் தான் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதை மாற்றிக்கோங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டோட இடம் ஃபஸ்ட் இடம், தனிநபர் வருமானத்தில் தான் 6வது இடத்துல இருக்காங்க. அது மாதிரி தனிநபர் வருமானம் இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோனா 153,853 ரூபாய். அது மாதிரி 2018-19, அதாவது போன வருஷத்து நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் 12வது இடத்துல இருந்திருக்காங்க, சரிங்களா? 12வது இடத்துல இருந்து இந்த 2019-20 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. குப்பைகள் இல்லா இந்தியா என்னும் பிரச்சாரத்தை ஆகஸ்ட் 8 தொடங்கி வைத்தவர் யார்? குப்பைகள் இல்லா இந்தியா என்னும் பிரச்சாரத்தை ஆகஸ்ட் 8 தொடங்கி வைத்தவர் பிரதமர் மோடி. பிரதமர் மோடி தான் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த குப்பைகள் இல்லா இந்தியாங்கிற பிரச்சாரம் வந்து 1 வாரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேபிள் டாப் வகையிலான ஓடுபாதை காணப்படும் 5 விமான நிலையங்கள், டேபிள் டாப் வகையிலான ஓடுபாதை காணப்படும் 5 விமான நிலையங்கள் எதுனா, கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு விமான நிலையம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களூர் விமான நிலையம், ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிம்லா விமான நிலையம், சிக்கிமில் இருக்கக்கூடிய பாக்யாங் விமான நிலையம், மிசோரத்தில் இருக்கக்கூடிய லெய்பியூ அப்படிங்கிற விமான நிலையம். ஸோ இந்த 5 விமான நிலையங்கள்லேயும் டேபிள் டாப் வகையிலான ஓடுபாதை காணப்படுது. வாவுசி உயிரியல் பூங்கா, வாவுசி உயிரியல் பூங்கா எங்கே காணப்படுதுன்னா கோயம்புத்தூரில் காணப்படுது. இது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பூங்கா எங்கே இருக்குன்னா, வாவுசின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடின்னு போட்டக்கூடாது. வாவுசி உயிரியல் பூங்கா எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது.
வேளாண் நிதி திட்டத்தின் மதிப்பு, அதாவது வேளாண் நிதி திட்டத்தை இன்னைக்கு மோடி வந்து அறிவிக்க போறாங்க. இதற்கான தொகை பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100,000 கோடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.